வாங்க நம்ம ஸ்ரீநிதி கிச்சனில் பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் பாலை வந்து காய வச்சுருக்கேன். அதுக்கு நல்ல கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் ஊற்றின பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அது திரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த பன்னீர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ரசகுல்லா பண்ணலாம். அதனால தான் இந்த பன்னீர் பண்ண போகிறோம். அடுத்தது பன்னீர் செஞ்சு முடித்த பிறகு நம்ம ரசகுல்லா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பால் திரிய ஆரம்பிக்குது. ரசகுல்லாவுக்கு நமக்கு பசும்பால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்காத பசும்பால்னால் சூப்பராக இருக்கும். நம்ம கேட்டு சொல்லி வாங்கினா தண்ணி சேர்க்காத பசும்பால் தருவாங்க. பாருங்கள், நான் ஒரு லிட்டர் தான் எடுத்திருக்கேன். இது திரிய ஆரம்பித்தாச்சு. நம்ம இனி வந்து கிளாத்தில் இது பண்ணி நம்ம பன்னீர் வந்து 5 hours வெயிட் பண்ணால் அழகான பன்னீர் கிடைக்கும். பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் திரியணும். திரிஞ்ச உடனே பன்னீர் எடுத்துடலாம். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இதை நம்ம இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ட்ரையல் பார்க்கக்கூடியவங்க ஒரு லிட்டர் பாலில் பாருங்கள், இல்லை நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் 2-3 லிட்டர் பண்ணால் தான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல சூப்பராக ரசகுல்லா கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் தான் பண்ணியிருக்கேன். அதுலேயே தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஓகே, ஓகே, நம்ம அந்த கிளாத் வச்சுருக்கோமா, அதில் நான் இப்போ பண்ண அந்த இதை அப்படி ஊற்றிடுறேன். நம்ம 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் குவான்டிட்டி கிடச்சிருக்கு. நம்ம தண்ணி சேர்க்காத பால்னால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடக்கும். அதே இது நீங்கள் ஆரோக்கியாக அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆவின் பால் எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், இனி நம்ம இதை வந்து நல்லா கெட்டி ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த தண்ணி அவ்வளோ நல்லா இதாயிரும். ரெஸ்ட் கொடுத்துட்டு பன்னீர் எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. சரி, ஓகே. ஆமாம், இதை வந்து இது மாதிரி முடிச்சு கட்டி வச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த இடிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இதை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு 1 hour கிட்டே வெயிட் பண்ணோன்னா இன்னும் தண்ணியாலவும் வெளியில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கும். அதை வந்து ஃபுல்லாகவே இது பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம 1 லிட்டர் பாலில் எவ்வளவு பன்னீர் போக மீதி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்பாத்தி மாவு பசையும்போது இந்த தண்ணி விட்டு பசஞ்சா ஓகே. நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசையணும். நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சாதான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா திரு திருன்னு இருக்குதுல, நம்ம எவ்வளோ தூரம் அழுத்தி பசையிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோ தூரம் நம்ம வந்து இப்படி அழுத்தி பசையணும். பாருங்கள், நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்ச உடனே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பாருங்கள், இதை வந்து நம்ம கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் இருக்கிறத 4 நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இனி என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணதை எடுத்து நல்லா அழுத்தி அதை நல்லா அழுத்தி பசையணும். ஓகே, ஓகே. நீ என்ன பண்ணணும்னா இதிலிருந்து பாதி பாதியாக பிரித்து சின்ன சின்னதாக நல்லா இப்படி இப்படி உடஞ்சி வராமல் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக பண்ணணும். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பிசைஞ்சே ஆகணும். ஸோ கொஞ்சம் கூட பிசையலாம். அப்படி உருட்டும் போது அது உடையக்கூடாது, உடையாமல் வரணும்.
ஃபஸ்ட்டு பண்ணும்போது எப்படி உடஞ்சி வந்துருந்து இப்போ எப்படி உடையாமல் வருதுன்னு பாருங்கள். சின்ன சின்னதாக உருட்டினாதான் அது நல்லா ஊறும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக நமக்கு கிடைக்கும். அப்படி உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மறுபடி போட்டு அப்படி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படி பிசையும் போது அது நல்லா உடையாமல் சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி உடையாமல் வந்துருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, இதை அவ்வளோத்தையுமே நான் உருட்டிட்டு காணிக்கிறேன். பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த இது அவ்வளோத்தையும் பேட்ச் பேட்சாக நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சிரப் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். வாங்க சிரப் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ நல்ல நான் இதால் 3 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியான பதம், நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் எடுப்போம்ல அந்த பதம் வர்றது வரைக்கும் இந்த சர்க்கரை அவ்வளோ நம்ம கொதிக்க விட்டு பாகு ரெடி பண்ணலாம். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து இனி அடுப்பில் வச்சு கெட்டியான பதம் வந்தால் போதும். குலோப்ஜாமுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி பதம் வந்தால் போதும். கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தில் பண்ணுங்கள். ஓகே நம்ம இதை வந்து நான் பாகு கொஷ்டிட்டு வந்துடுறேன். ஓகே நமக்கு சிரப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் பிசு பிசுப்பு பதம் வந்துருச்சு. வேறு எதுவுமே வேண்டாம், பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். ஓகே இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதே நேரத்தில் ரொம்ப பாகு எழுதிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோன்னா இதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் ஜீராவை தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மீத உள்ள ஜீராவில் வந்து நம்ம குலோப்ஜாமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பாகு கொதிக்கட்டும். நான் எடுத்து வச்சிருந்த குலோப்ஜாம் எல்லாத்தையும் ரசகுல்லா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போடுறேன். சிம்மில் வச்சுருக்கேன். போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டாதீங்க, அது உடஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து லைட்டாக இப்படி அந்த பால் வந்து சுற்றணும், கரண்டியில் படாமல் அதை அவ்வளோத்தையும் நல்லா இது பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து நம்ம லெட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா கொஞ்சம் பெருசாக அது நல்லா உப்பி வரும். நான் ஒரு லெட்டை போட்டு மூடிட்டு காமிக்கிறேன். இது கொதிக்கும் போதே நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஓகே நம்ம 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே நான் இதை வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன். பாருங்கள் அப்போ போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் அந்த பால் வந்து கொஞ்சமாக உப்பி இருக்கிறது தெரியுது. நம்ம வந்து ஸ்பூனை வச்சு கலக்கினா அது உடையும். என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குதுல இப்படி ஆஃபை இது பண்ணிக்கிட்டு இப்படி கலக்கி விடணும். கலக்கி விடும்போது அது அந்த ஸ்பூனில் படாமல் பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த திரும்பி திரும்பி அது பாட்டு வந்துடும். நம்ம கரண்டிலேயோ இல்லை எதுலேயோ பட்டுச்சுன்னா அது உடஞ்சிரும். பாருங்கள் இப்படி பண்ணும்போது அந்த தண்ணி வந்து நல்லா சுத்தமாக அதில் அந்த பால் அதாவே முன்னாடி பின்னாடி அப்படியே திரும்பிக்கும். நம்ம எப்படி இப்படி திருப்பி இப்படி 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 இப்படின்னு திருப்பி விடாண்டா, நடுவில் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பையை மட்டும் நம்ம கரண்டியை மட்டும் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் போதும். பாருங்கள் 5 நிமிஷத்துலேயே அது நல்லா உப்பி இருக்குது. இன்னும் இந்த லெட்டை போட்டுக்கிட்டு இன்னும் லெட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் நல்லா உப்பிடும். அப்புறம் இதில் கொஞ்சமாக சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு ஓவர் நைட் விட்டுட்டால் நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் காஞ்சதுக்கு இப்போவும் நல்ல உப்பி போய் இருக்கு. ஓகேவா? இந்த நேரத்துல நான் வந்து பாகு நல்லாவே திக்கா இருக்கு. இந்த நேரத்துல திக்கா இருக்கும்போது இதுலயே ஊற விட்டா பாகு நல்லா இறுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு காணிச்சதுக்கு இப்போவும் கொஞ்சமாக உப்பி இருக்குது. இந்த நேரத்தில் பாகு இன்னும் திக்காக ஆரம்பிச்சிச்சு. இது இப்படியே நம்ம விட்டுட்டால் பாகு நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்காக வேண்டி லைட்டாக சில் வாட்டர் இருக்குதுல்ல, லைட்டாக ஓகே லைட்டான ஒரு 3/4 கப்பு ஊற்றி நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து இதை நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். நான் வந்து பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதை நான் வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல சுகர் சிரப், அதை ஊற்றி வைக்கணும். ஸோ ஊற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள் நம்ம ரசகுல்லா நம்ம போட்டதை விட 2 மடங்குக்கு உப்பி தான் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல ஜூஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.